Hello friends, welcome you all to this crash course PAT 201 Fundamentals of Plant Pathology. In this part we are going to see about bacteriology. So bacteriology in paathukitona adoda history edhaachum one or two questions kekkaranga adoda classification aspect la paakalam. லெட்ஸ் பிகின். இதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஜே பரில், இவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் டு டிஸ்கிரைப் ஏ பாக்டீரியல் டிசீஸ் இன் பிளான்ட்ஸ். சரிங்களா, என்ன பேத்தஜன் எர்வினி அமைல ஓரம். இந்த எர்வினி அமைல ஓராங்கிறது ஃபேக்கல்டேட்டிவ் அனரோப் விச் இஸ் கிராம் நெகட்டிவ். இது ஒன் மார்க்கில் கேட்கலாம். இதனுடைய இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பார்க்கும்போது பாக்டீரியானாலே ப்ரோகேரியோட்ஸ், இதெல்லாம் நீங்கள் மைக்ரோபயாலஜிலேயோ ப்ரீடிங்லேயோ படிச்சிருப்பீங்க. ஸோ நான் டீப்பாக உள்ளே போக விரும்பல. இதனுடைய செல் வால் என்ன அசிட்டைல் குளுக்கோசமைன்னு பார்த்துக்கோங்க, அதால் ஆகியிருக்கும். இது நேச்சுரல் ஓப்பனிங்ஸ் வழியாக உள்ளுக்குள்ளே போகும். இது வந்துட்டு ஊசிங் ஃபார்ம் பண்ணும். இதெல்லாம் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தட் பேக்டீரியா. இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்கலாம். ப்ளஸ் முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, இதனுடைய செல் ஆர்கனல் நியூக்ளியஸ் எதுவுமே வந்து மெம்பரேன் பவுண்டாக இருக்காது. இதனுடைய கிளாசிஃபிகேஷன் பார்க்கும்போது மொத்தம் மூணு ஆர்டர் இருக்குது. ஒன்று சூடோ மோனடைல்ஸ், யூ பாக்டீரியல்ஸ், ஆக்டினோமைசிடேல்ஸ். இதெல்லாமே வந்து ஒன் மார்க்கில் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, சூடோமோனஸ், ஜாந்தோமோனஸ் எந்த ஃபேமிலிக்கு கீழே வரும் அப்படின்னு கேட்கலாம். ஜாந்தோமோனஸ் கம்ஸ் அண்டர் விச் ஃபேமிலி? சூடோ மோனடைசியே. அதேமாதிரி அக்ரோ பாக்டீரியம், இது வந்து ரைசோ பிஏசியில் வரும். எர்வினியா என்டிரோ பாக்டீரியேசியில் வரும். கொரைனி பாக்டீரியம் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் கிளாவி பேக்டம், இது வந்து வி பாக்டீரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வி ஷேப்டு பாக்டீரியம்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த ஃபேமிலி கீழே வரணும்? கொரைனி பாக்டீரியேசியே. அதே மாதிரி ஸ்ட்ரெப்டோமைசஸ் பாக்டீரியம் விச் கம்ஸ் அண்டர் தி ஃபேமிலி ஸ்ட்ரெப்டோமைசிடேசியே. இதில் வந்துட்டு சூடோமோனஸ் அப்படிங்கிறது this pathogen responsible for leaf spots, blights, wilt, and it produce a green water soluble pigment in culture. Cider for production ஆகும். அதனால் வந்துட்டு ஒரு க்ரீனிஸ் பிக்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் யூவி லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது. இதில் முக்கியமான ஒன் மார்க் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஃப்ளஜெல்லாவோட அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு கேட்பாங்க. அது என்னென்னா மோனோட்ரைக்கஸ், லோப்போட்ரைக்கஸ், ஆர் செஃபலோட்ரைக்கஸ், ஆம்பிட்ரைக்கஸ், ஏ ட்ரைக்கஸ், இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ ஏ ட்ரைக்கஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜைலல்லா வரும். இதெல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏ ட்ரைக்கஸ் அப்படிங்கிறது ஜைலல்லா வரும். மோனோட்ரைக்கஸ் அப்படிங்கிறது ஜாந்தோமோனஸில் வரும். லோப்போட்ரைக்கஸ் ஆர் செஃபலோட்ரைக்கஸ் வந்து சூடோமோனஸ் ஆரிஜினோசா இதெல்லாம் வரும். ஆம்பிட்ரைக்கஸ், ஆம்பிட்ரைக்கஸும் சூடோமோனஸ் வரும். பெரிட்ரைக்கஸ், பெரிட்ரைக்கஸில் எர்வினியா வரும். பெரிட்ரைக்கஸ்னால் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏட்ரைக்கஸ்னால் ஃப்ளஜெல்லாவே இருக்காது. பெரிட்ரைக்கஸ் அப்படிங்கிறது அந்த பாக்டீரியல் செல்லோட பெரிஃபரல் ஏரியாவில் எல்லா இடத்துலையுமே ஃப்ளஜெல்லாக இருக்கும். ஆம்பிட்ரைக்கஸ் அப்படிங்கிறது ரெண்டு ஃப்ளஜெல்லா ரெண்டு எண்டுலேயுமே இருக்கும் பாக்டீரியல் செல்லோட. செஃபலோட்ரைக்கஸ் அப்படிங்கிறது டஃப்ட் ஆஃப் ஃப்ளஜெல்லா ஒரு எண்டில் இருக்கும். இந்த மாதிரி அதனுடைய அதனுடைய ஷேப்பும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ளஜெல் அரேஞ்ச்மெண்ட்டோட எங்கே அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதனுடைய ரெஸ்பெக்டிவ் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒன் மார்க்கில் கேட்கலாம். இந்த எர்வினியா, கிளாவிபாக்டர், ஸ்ட்ரெப்டோமைசஸ், சைலெல்லா இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக லேட்டர் ஸ்லைட்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு அதே மாதிரி கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாலாம் எது எந்த கேட்டகரியில் வரும், கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாலாம் என்னென்ன கேட்டகரியில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரே ஒரு ஒன்றே வச்சுக்கோங்க. கிராம் பாசிட்டிவ் படிச்சுட்டிங்கன்னா கிராம் நெகட்டிவ் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. கிராம் பாசிட்டிவில் என்னென்ன வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கிளாவிபாக்டர் வரும், ஸ்ட்ரெப்டோமைசஸ் வரும், கொரண்டி பாக்டீரியம் வரும், கிளாஸ்ட்ரிடியம் வரும். இதெல்லாமே வந்துட்டு கிராம் பாசிட்டிவில் வரக்கூடியது. மேக்ஸிமம் பிளான்ட் டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பேத்தஜன் பாக்டீரியல் பேத்தஜன்ஸ் எல்லாமே கிராம் நெகட்டிவ் கேட்டகரியில் தான் வரும். இப்போது லீவ் ஸ்பாட்ஸ், லீவ் ஸ்பாட்ஸ் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா எதன் வழியாக இன்வேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா வழியாக இன்வேட் ஆகுது. இந்த தி ஸ்பாட்ஸ் மேபி சர்க்குலர், இர்ரெகுலர், ஆங்குலர். இப்போது இந்த ஸ்பாட்ஸ் வந்துட்டு மோனோகாட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டைகாட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன் கேஸ் ஆஃப் மோனோகாட், த ஸ்பாட்ஸ் அப்பியர்டு ஆஸ் ஸ்ட்ரீக்ஸ் சின்ஸ் தி ஸ்பாட்ஸ் டசன்ட் லிமிட்டட் பை வெயின்ஸ் ஆஸ் இன் கேஸ் ஆஃப் டைகாட்ஸ். இன் கேஸ் ஆஃப் டைகாட்ஸ் த ஸ்பாட் இஸ் லிமிட்டட் பை த
the intervenes. Hence, the spots become angular. அது பார்த்து வச்சுக்கோங்க. ஆங்குலர் லீவ் ஸ்பாட் ஆஃப் காட்டன் ஜந்தோமோனஸ் ஆக்சனோபடி ஸ்பேத்தவர் மால்வேசியரம். இதெல்லாமே ஒன் மரத்தில் கேட்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. பாக்டீரியல் லீவ் ஸ்பாட் ஆஃப் சில்லி இஸ் காஸ்ட் பை ஜந்தோமோனஸ் கேம்பஸ்டி ஸ்பேத்தவர் வெசிகட்டேரியா. பாக்டீரியல் லீவ் ஸ்ட்ரைப் இன் அரிக்கேனட் இஸ் காஸ்ட் பை ஜந்தோமோனஸ் கேம்பஸ்டி ஸ்பேத்தவர் அரிக்கே. இது காட்டன் ஆங்குலர் லீவ் ஸ்பாட். இது வந்து டைகாட் பிளான்ட்டுனால அதனுடைய வெயினில் வந்து இன்டர்வெயின்ஸ்னால லிமிட் ஆகிட்டு ஒரு ஆங்குலராக வந்து லோக்கலைஸ் ஆகியிருக்கு ஸ்பாட் எல்லாமே. வேறஸ் இன் கேஸ் ஆஃப் மோனோகாட்டில் ரைஸ்லலாம் அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ரீக்காவோ ஸ்ட்ரைப்பாவோ இன்ஃபெக்ஷன் இருக்கும். இது பாக்டீரியல் லீவ் ஸ்பாட் ஆஃப் டொமேட்டோ ஜந்தோமோனஸ் கேம்பஸ்டி ஸ்பேத்தவர் வெசிகட்டேரியா. அந்த லீவ் ஸ்பாட்டை சுற்றிட்டு வந்து ஒரு எல்லோ ஹேலர் இருக்கும். இப்போ அடுத்தது பிளைட்டு பார்ப்போம். இந்த பிளைட்டுன்னு பார்க்கும்போது அந்த இன்வேஷன் பை தி பாக்டீரியம் லீட்ஸ் டு வெரி ரேபிட் அண்ட் எக்ஸ்டென்சிவ் நெக்ரோசிஸ் ஆஃப் டிஷ்யூஸ் ஆஃப் அஃபெக்டட் பிளான்ட் பார்ட்ஸ் ரிசல்ட்டிங் இன் ஸ்கார்ச்சுட் அப்பியரன்ஸ். இதில் வந்துட்டு காமனான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துக்குவாங்க. பாக்டீரியல் பிளைட் ஆஃப் காட்டன் ஜந்தோமோனஸ் ஆக்சனோபரிஸ் பேத்தவர் மால்வேசியாரம். பிளைட்டிங்னா என்ன, நெக்ரோசிஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல பிளைட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிஎல்பி ஆஃப் ரைஸும் சொல்லலாம், ஜந்தோமோனஸ் ஒரைசே பேத்தவர் ஒரைசே சொல்லலாம். இது பாக்டீரியல் பிளைட் ஜந்தோமோனஸ் ஆக்சனோபரிஸ் பேத்தவர் மால்வேசியாரம் இதெல்லாம் கேட்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்கார்ச்சுட் அப்பியரன்ஸ் பார்க்கலாம் அதனுடைய வெயின்ஸில் எல்லாம். போல்ட்லேயும் பார்க்கலாம், போல்ட் ராட்டு ஒரு ஃபேஸ் வரும், பிளாக் காம் ஃபேஸ் வரும். இதெல்லாம் அந்த பாக்டீரியல் பிளைட் ஆஃப் காட்டனில் வரக்கூடிய ஃபேஸஸ், இதுவுமே ரொம்ப முக்கியம். இது மோனோட்ரைக்கஸ் கேட்டகரி கீழே வரும். இன்கேஸ் ஆஃப் பாக்டீரியல் லீஃப் பிளைட் ஆஃப் ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் சின்ஸ் இட் அஃபெக்ட்ஸ் சின்ஸ் திஸ் பேதஜன் அஃபெக்ட்ஸ் மோனோகார்ட்ஸ் த பிளைட் அப்பியர் ஆஸ் ஸ்ட்ரீக்ஸ் ஆர் ஸ்ட்ரைப்ஸ் ஓவர் தி லேமினா ஆஃப் த ரைஸ் பிளான்ட். ஃபயர் பிளைட் ஆஃப் ஆப்பிள் நம்ம சொன்ன மாதிரி எர்வினியா மேலே ஓரம். இதை ஃபஸ்ட்டு பாக்டீரியல் பேதஜன் டிஸ்கவர் பை டிஜே பரில் இன் 1882. இட் இஸ் தி கிராம் நெகட்டிவ் ஃபேக்கல்டேட்டிவ் அனரோப். இதெல்லாம் ஒன் மோர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கோங்க. லீஃப் ஸ்ட்ரீக் பாக்டீரியல் லீஃப் ஸ்ட்ரீக் ஆஃப் ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஜந்தோமோனஸ் ஒரைசே பேத்தவர் ஒரைசி கோலா. இதுலேயுமே வந்துட்டு சிம்டம்ஸ் எல்லாமே சிமிலியர் டு பாக்டீரியல் லீஃப் பிளைட். இப்போது சாஃப்ட் ராட், சாஃப்ட் ராட்னு பார்க்கும்போது நம்ம வந்து என்சைம் மோட் ஆஃப் ஆக்ஷன் பார்க்கும்போது இது வந்து நிறையா என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். பெக்டின் மீத்தைல் எஸ்ட்ரேஸ் பாலி கேலக்டோரோனேஸ் இந்த மாதிரியான என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அது அந்த பேதஜன் என்னென்னா எர்வினியா கரெக்டாக வரா பேத்தவர் கரெக்டாக வரா கேரட்டில் வரும். ஆக்சுவலாக இந்த சாஃப்ட் ராட் வந்து யூஸ்வலாக ஃப்ரூட்டு பல்ப்ஸு டியூபர்ஸு சக்குலன் ஸ்டெம்மில் வந்து நடக்கும். இதில் பாக்டீரியா எதன் மூலமாக இன்வேட் ஆகும், ஒரு வூன்ஸ் மூலமாகவோ அல்லது சம் ப்ரூசஸ் மூலமாக இன்வேட் ஆகும். இந்த பாக்டீரியா ஒரு சில என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். நான் அந்த என்சைமோட ஃபேக்ஷனில் சொல்லியிருப்பேன், அதில் கார்லிங் பண்ணி படிச்சுக்கோங்க. இது வந்து பனனால் வரக்கூடிய பாக்டீரியல் சாஃப்ட் ராட். நீங்கள் பார்க்கலாம் ட்ரான்ஸ்வர்ஸை கட் பண்ணும்போது பிளாக் கலர் டிஸ்கலரேஷன் வந்து இருக்கும். இது நீங்கள் ஃபங்கலாக பாக்டீரியான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கட்டான அந்த ட்ரான்ஸ்வர்ஸ் கட் போர்ஷனை ஒரு வாட்டரில் டிப் பண்ணும்போது பாக்டீரியல் ஊசஸ் அவுட் ஆகி வந்ததுன்னா அது வந்து நம்ம பாக்டீரியா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன் மார்க் பொட்டேட்டோவில் கேட்கக்கூடியது. என்ன அப்படின்னா பிளாக் லெக் ஆஃப் பொட்டேட்டோ இஸ் காஸ்டு பை அப்படின்னு கேட்டு கொடுத்துருவாங்க. என்ன காஷுவல் ஆர்கனிசம்னு பார்த்துக்கோங்க. எர்வினியா கரெக்டாக வரா சப்ஸ்பீசிஸ் கரெக்டாக வரா சரிங்களா. இது வந்து இட் அக்கர்ஸ் இன் டூ ஃபேஸஸ், ஒன்று வந்து பிளாக் லெக் ஆஃப் ஷூட்ஸ் இன்னொன்று சாஃப்ட் ராட் ஆஃப் டியூபர்ஸ். பிளாக் லெக் ஃபேஸில் பிளாக் லீஷியன்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்கே ஃபார்ம் ஆகும், ஸ்டெம் பேஸில் ஃபார்ம் ஆகும். ஸ்டெம் பேஸில் ஃபார்ம் ஆகிறதுனால இந்த ஸ்டெம் காண்ட் டாலரேட் தி வெயிட் ஆஃப் தி லீவ்ஸ் ஸோ ரிசல்ட் இன் டெத் ஆஃப் டாப் லீவ்ஸ். அதாங்க அதனுடைய மெயின் சிம்டம். டியூபர் எல்லாமே வாட்டர் சோக்குடு ஏரியாஸ் அண்ட் சாஃப்ட் ராட் கிரியேட்ஸ் அஃபென்சிவ் ஓடர். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டியூபருக்கு இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ராட்டாக இருக்குது. இப்போ கேன்கர், கேன்கர்னு பார்க்கும்போது இட் இஸ் மெயின்லி டியூ டு ஹைப்பர் ட்ராபி சரிங்களா. கேன்கர்ஸ் அப்படிங்கிறது கார்கி அவுட் க்ரோத்ஸ் அக்கரான் லீவ்ஸ் ட்விக்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் அதர் பிளான்ட் பாட்ஸ் அபவ் கிரவுண்ட் லெவல். இந்த அவுட் க்ரோத் எல்லாமே வந்து எதனால் ஏற்படுது, ஹைப்பர் ட்ராபி. இது வந்து லோக்கலைஸ்டாக தான் இருக்கும்.
விச் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு பேரண்ட் கைமேட்டஸ் டிஷ்யூஸ் ஆஃப் தி ஹோஸ்ட் பிளான்ஸ். இதுவுமே முக்கியமான ஒன் மார்க். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிட்ரஸ் கேன்கர் காஸ்ட் பை சாந்தோமோனஸ் ஆக்சினோபடிஸ் பேத்தவர் சிட்ரி. இதெல்லாமே சிட்ரஸ் கேன்கர் காஸ்ட் பண்ணக்கூடிய டிசீஸ் இமேஜஸ். இப்போ வில்ட் பார்ப்போம். இந்த வில்ட் அப்படிங்கிறது வாஸ்குலர் பண்டில்ஸை காலனைஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியல் பேத்தஜென்ஸ். இப்போது அதனுடைய பாக்டீரியல் பேத்தஜென்ஸ்னால் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பாக்டீரியல் வில்ட் ஆஃப் குக்கர்பிட்ஸ் எர்வினியா ட்ரக்கைஃபிலா, பாக்டீரியல் வில்ட் ஆஃப் டொமேட்டோ சூடோமோனா சொலனேசியாரம், ப்ரௌன் ராட், பாக்டீரியல் வில்ட் ஆஃப் பொட்டேட்டோ சூடோமோனா சொலனேசியாரம் ஆர் ரால்ஸ்டோனியா சொலனேசியாரம், பாக்டீரியல் வில்டிங் சொலனேசியஸ் பிளான்ஸ் சூடோமோனா சொலனேசியாரம். இந்த வில்டிங் நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சைலம் சின்ஸ் இட் காலனைசஸ் இன் சைலம் வெசல்ஸ், த அப்சார்ப்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்லொகேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் டசின் டேக்ஸ் பிளேஸ். ஹென்ஸ் த பிளான்ட் வில் பி த பிளான் ஹென்ஸ் தி பிளான்ஸ் லாஸ்ட் தி வித்ஸ்டாண்டிங் எபிலிட்டி. இது பாக்டீரியல் வில்ட் ஆஃப் குக்கர்பிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கால் மெயின்லி காஸ்ட் பை எரிவினியா ட்ரக்கைஃபிலா. இதனுடைய முக்கியமான சிம்டம் எரிவினியா இன்டர்வெனல் குளோரோசிஸ் அண்ட் நெக்ரோசிஸ். இது வந்து ஒரு சில குக்கம்பர் பீட்டிலால் ஃபார்ம் ஆகும். டயோப்ரோட்டிகா டியோடெசிம்பங்டைட்டா அப்படிங்கிற ஒரு பீட்டில் மூலமாக ஃபார்ம் ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகும் இந்த ஒரு பர்டிகுலர் பாக்டீரியல் பேத்தஜன். இங்கே பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்டிங்கி சாப் வந்து ஃபார்ம் நம்ம ஒரு சைன், நம்ம அந்த ட்விக்கை கட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்டிங்கி சாப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இட் இஸ் டியூ டு பாக்டீரியல் வில்ட் அப்படின்ட்டு. இட் இஸ் ட்ரான்ஸ்மிட்டட் பை ஸ்பாட்டட் குக்கம்பர் பீட்டில். இது பிளாஸத்தையும் அஃபெக்ட் பண்ணும். இது கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு. அந்த ஊஸை வந்து இன்ஃபெக்ட் ஆன ட்விக்கை வந்து நம்ம பீக்கரில் வைக்கும்போது பாக்டீரியல் லூசஸ் ஃபார்ம் ஆகுது பாருங்கள், அந்த மில்கி லூசஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வி கேன் கன்ஃபார்ம் தட் திஸ் டிசீஸ் இஸ் டியூ டு பாக்டீரியம். பாக்டீரியல் வில்ட் ஆர் ப்ரௌன் ராட் அப்படி பார்க்கும்போது இட் இஸ் காஸ்டு பை பர்கோலரியா சொலனேசியாரம், அதுக்கு அனதர் டைம் சூடோமோனா சொலனேசியாரம். நீங்கள் பார்க்கலாம் இந்த டொமேட்டோ வந்து ட்ரான்ஸ்வர்ஸாக கட் பண்ணும்போது ரிங் லைக் நெக்ரோசிஸ் நீங்கள் பார்க்கலாம் அந்த டிஷ்யூஸில். இதெல்லாமே ரொம்ப முக்கியமான சிம்டம். இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்கலாம். மோகோ வில்ட் ஆஃப் பனானாவை பொறுத்தளவு இதனுடைய முக்கியமான சிம்டம் மேல் ஃப்ளவர்ஸ் டெட் ஆகிரும். ஏர்லி ஸ்டேஜஸில் லீஃப் எல்லோவாக இருக்கும், தென் லேட்டர் ஸ்டேஜில் கம்ப்ளீட் பிளான்ட்டுமே டெட் ஆகிரும். மோகோ வில்ட்டை பொறுத்தளவு ஆல்ஸ்டோனி சொலனேசியரம் பேத்தஜன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். யூ கேன் சீ த டார்க் கலர் ட்ரங்க் வென் யூ கட் தி சூடோஸ்டெம். ஈவன் இன் ஃப்ரூட்ஸ் ஆல்சோ யூ கேன் சீ தி டார்க் கலர் பேச்சஸ். டியூமர்ஸ் அண்ட் கால்ஸ். இப்போது இந்த டியூமர்ஸ் அண்ட் கால்ஸ் லைக் சிம்டம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேதஜென்ஸ் எல்லாமே அக்ரோ பாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் ரைசோஜியன்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். எதனால அந்த டியூமர்ஸோ கால்ஸோ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு சில க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிளாக அதுக்கு இருக்குது. என்னென்னா இண்டோலோசிட்டிக் ஆசிட், ஜிப்ரலிக் ஆசிட் இதெல்லாம் வந்து ஸ்டிமுலேட் ஆகிரும், சிந்தசிஸ் அதிகமாகிரும். ஒன்ஸ் இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது ஹோஸ்ட் பிளான்ட்டில் இந்த க்ரோத் ரெகுலேட்டர்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிரும். அண்ட் ஹைப்பர்ட்ரோபி ஹைப்பர் பிளாஸ்டியானால டியூமர்ஸும் கால்ஸும் ஃபார்ம் ஆகுது. இது க்ரௌன் கால் ஆஃப் ஆப்பிள் அக்ரோ பாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ். இதை வந்துட்டு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மெத்தட் மூலமாக. அக்ரோ பாக்டீரியம் ரேடியோ பேக்டர் K84 ஸ்ட்ரெயின் மூலமாக இது முக்கியமான ஒன் மார்க். இன்னொன்று ஸ்கேப். ஸ்கேப்னு பார்க்கும்போது அஃபெக்டட் டிஷ்யூஸ் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். நீங்கள் இமேஜஸில் பார்க்கலாம். சம்டைம்ஸ் தி அஃபெக்டட் சர்ஃபேஸ் இஸ் ரைசர் அபவ் தி எபிடெர்மிஸ் ஓவிங் டு அப்நார்மல் ப்ரோலிஃபரேஷன் ஆஃப் தி செல்ஸ் வித் ரஸ்டி அப்பியரன்ஸ் அண்ட் டீப்லி பிட்டட் அண்ட் கார்கி வோன்ஸ். த ஸ்கேப் ஆஃப் பொட்டேட்டோஸ் இஸ் மெயின்லி காஸ்ட் பை ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஸ்கேபிஸ். இப்போ நம்ம ஓரளவு பாக்டீரியல் பேத்தஜென்ஸை பற்றி பார்த்துருக்கோம். இந்த பாக்டீரியல் பேத்தஜென்ஸை பொறுத்தளவு அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து ஒரு ஒன் மார்க் கேட்கலாம். அதனுடைய ஹிஸ்ட்ரி, இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே அலைஸ்மெண்ட் புக்கில் ஒரு டைம் ரீட் விட்டுக்கோங்க. அதே டைம் ஒவ்வொரு பேத்தஜனும் எது வழியாக என்டர் ஆகுது, என்ன வீட்டில் டிரான்ஸ்மிட் ஆகுது, டிரான்ஸ்மிட் பண்ணுது சரிங்களா, அதனுடைய ஃபேஸஸ்லாம் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் BLB ஆஃப் காட்டன், இதில் பிளாக் காம் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் அதனுடைய ஃபேஸஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோகோவில்ட் ஆஃப் பனானாவில் வந்துட்டு மேல் ஃப்ளவர் டெட் ஆகிரும். இது எந்த டிசீஸில்
காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன் மரத்தில் கேட்கலாம். மோகவில்ட்டது கேன்சர், இந்த ஆஸ்பெக்டில் பேக்டீரியா பொறுத்தளவு கவர் பண்ணிக்கோங்க. நான் இதையுமே ரொம்ப டீப்பாக சொல்லலை, ஏன் அப்படின்னா இது வந்து கிராஷ் கோர்ஸ். டீப்பாக சொன்னால் பேக்டீரியாலஜி மட்டுமே ரொம்ப டீப்பாக எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அதனால் நம்ம இப்போது மொலிக்யூல்ஸ் பற்றி பார்ப்போம். இதில் பைட்டோபிளாஸ்மா, ஸ்பைரோபிளாஸ்மா, ஃபேஸ்டிடியஸ் வாஸ்குலர் பேக்டீரியா, ஆல்கல் டிசீஸ் தனியாக வரும் சரிங்களா. ஆல்கல் டிசீஸ் தனியாக வரும், இந்த கேட்டகரியில் வராது, அதையும் பார்ப்போம். இப்போது பைட்டோபிளாஸ்மா, இந்த பைட்டோபிளாஸ்மாவை பொறுத்தளவு யார் டிஸ்கவர் பண்ணால், டூ அண்ட் இஷியேட்டால், இது ஒன் மரத்தில் கேட்கலாம். தீஸ் ஆர் மைக்கோபிளாஸ்மா லைக் ஆர்கானிசம். இது வந்து ஃப்ளியோமார்ஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இட் கண்டெயின்ஸ் வேரியஸ் ஷேப்ஸ் சரிங்களா. இதனுடைய செல் நிறையா ஷேப்ஸில் இருக்கும், அதனால் ஃப்ளியோமார்ஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய சைஸ் பார்த்துக்கோங்க, 60 to 100 நானோமீட்டர் இன் டயாமீட்டர். இதில் வந்து செல்வால் கிடையாது. சின்ஸ் இட் டசின் ப்ரொசஸ் செல்வால், இட் இஸ் இன்சென்சிட்டிவ் டு பெனிசிலின் அண்ட் இட் இஸ் ஹைலி சென்சிட்டிவ் அகைன்ஸ்ட் டெட்ராசைக்ளின் ஆர் எரித்ரோமைசின். ஏன் வந்து இதுக்கு பெனிசிலினுக்கு எகெயின்ஸ்டாக இன்சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா, இந்த பெனிசிலின் மோட் ஆஃப் ஆக்ஷன் வந்துட்டு செல்வாலில் தான் அஃபெக்ட் ஆகும். இதில் செல்வால் இல்லைங்கிறதுனால பெனிசிலினுக்கு ரோலே கிடையாது, அதனால் இது இன்சென்சிட்டிவ். இதெல்லாம் முக்கியமான ஒன் மார்க், கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக கல்ச்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது பைட்டோபிளாஸ்மா, வேறு இன் கேஸ் ஆஃப் ஸ்பைரோபிளாஸ்மா கேன் பி கல்ச்சரபிள். ஒரு சில ஆக்சனிக் கல்ச்சர்ஸ் மூலமாக ஈவன் பைட்டோபிளாஸ்மாவை கூட கல்ச்சர் பண்ணலாம். பட் ஃபார் தட் மோர் அமௌண்ட் ஆஃப் ஸ்டீரால்ஸ் இஸ் நீடட் சரிங்களா. இதில் வந்துட்டு முக்கியமான ஒன்றுமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செல் டிவிஷன் பைனரி ஃபிஷன் மூலமாக நடக்கும். ஸ்பைரோபிளாஸ்மா வந்துட்டு ஃப்ரைடு எக் லைக் அப்பியரன்ஸ் ஃபார்ம் பண்ணும். என்னுடைய சிம்டம்ஸ் எல்லாமே வந்து காமனாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, பொதுவாக இன்டர்னோடு லென்த் எல்லாமே ரொம்ப ஷார்டன் ஆயிரும், ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஸ்டெரைலாக மாறிடும், ஈவன் சீட்ஸ் ஃபார்ம் ஆகிறாலும் அந்த சீட்ஸுமே வந்து ஸ்டெரைலாக தான் இருக்கும், ரொம்ப புஷி நேச்சராக இருக்கும். ப்ளஸ் அஃபெக்டட் பிளான்ஸ் வந்துட்டு லீவ்ஸ் வந்து எல்லோவாக இருக்கும், ஸ்டண்டிங், குளோரோசிஸ், ப்ரூம் லைக் விச்சஸ் ப்ரூம், இந்த மாதிரியான சிம்டம்லாம் இதில் இருக்குது. இது வந்து சென்சிட்டிவ் டு டெட்ராசைக்ளின். இதில் டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுமே இருக்குது சரிங்களா. வேரஸ் இன் கேஸ் ஆஃப் வைரஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏ ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும். இதெல்லாம் கன்ஃபியூசிங் கொஷின்ஸ், இதெல்லாம் ஒன் மார்க்கில் கண்டிப்பாக கேட்கலாம். வைரசன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ப்ரொடக்ஷன் ஆஃப் வைரஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது கலர் ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரீன் ஃப்ளவர் பாட்ஸ், அந்த இதுக்கு பேர் தான் வைரசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு அடிஷ்னலாக ஏதாச்சும் ஒரு கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வைரசன்ஸ். இதனுடைய கிளாசிஃபிகேஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் மைக்கோபிளாஸ்மடைல்ஸ், இட் ரெக்வயர் ஸ்டீரால் ஃபார் க்ரோத். இதில் வந்து ரெண்டு ஃபேமிலி இருக்குது, ஒன்று மைக்கோபிளாஸ்மடைஸியே, இன்னொன்று ஸ்பைரோபிளாஸ்மடைஸியே. இன் கேஸ் ஆஃப் மைக்கோபிளாஸ்மடைஸியில் வந்துட்டு என்னென்ன ஜெனீரா வருது, மைக்கோபிளாஸ்மா, யூரிப்ளாஸ்மா இருக்குது. ஸ்பைரோபிளாஸ்மடைஸியில் ஸ்பைரோபிளாஸ்மா சிட்ரி, ஸ்பைரோபிளாஸ்மா கொன்கெல்லி. இதுக்குண்டான ஹிஸ்ட்ரிலாம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் அலேஸ்மெண்ட் புக்கில். இன்னொன்று வந்துட்டு ஒரு இது ஸ்டீரால் தேவை அதனுடைய குரோத்துக்கு, இன்னொன்று ஸ்டீரால் தேவை இல்லை. அது எந்த ஃபேமிலி, அகலோபிளாஸ்மடைசியில் வரும். இதனுடைய ஜீனஸ் எல்லாமே வந்து அன்டிஃபைனடு. இதனுடைய சிம்டம்ஸ் பொதுவாக வந்து எல்லோயிங், குளோரோசிஸ், இன்டர்னோடு ஷார்டன் ஆகிறது, லீஃப் சைஸ் ஷார்டன் ஆகிறது, ரிடக்ஷன் ஆகிறது, இன்னொன்று ஆக்சிலரி பட்ஸ் வந்து அதிகமாகும், இன்னொன்று ஃபில்லோடி, செசாம் ஃபில்லோடி பார்த்து படிக்க போகிறோம், பெஞ்சால் ஃபில்லோடிலாம் பார்க்க போகிறோம். அப்புறம் வைரசன்ஸ்னா க்ரீன் கலர் ஃப்ளவர் பார்ட்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராசஸ், ப்ராலிஃபரேஷன் ஆஃப் செகண்டரி ரூட்ஸ் அண்ட் அப்நார்மல் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் டிசீஸ்டு பிளான்ஸ் ஆர் ஆஃபன் ஸ்டீரைலாக இருக்கும். விச்சஸ் ப்ரூம், இதில் வந்து இந்த பிளான்ட்டில் வந்து இங்கே பார்க்கலாம் சிட்ரஸில். அதனுடைய டிப் வந்து பார்த்திங்கனாக்கா லீவ்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக ப்ரோலிஃபரேட் ஆகியிருக்கு, ப்ளஸ் லீஃப் லெட் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்கு, விச் ரிசல்ட்ஸ் இன் ப்ரூம் லைக் அப்பியரன்ஸ் சரிங்களா. பொட்டேட்டோ விச்சஸ் ப்ரூம், இதெல்லாமே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி படிச்சுக்கோங்க. பைட்டோபிளாஸ்மா கேட்டகரியில் வரக்கூடிய பிளான்ட் டிசீசஸ் நான் ஒரு இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், இன்னும் ஃபர்தரான நிறையா டிசீசஸ் இருக்குது, அதெல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ கிராசி ஷூட் பார்ப்போம். இது வந்து இதுவும் பைட்டோபிளாஸ்மா டிசீஸ் தான். இது வந்து நம்ம அல்பினோ டிசீஸ்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த இமேஜில் இன்ஃபெக்ட் ஆன லீவ்ஸ் வந்துட்டு குளோரோசிஸ் எஃபெக்ட், ஈவன் குளோரோஃபில்லே ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், அதனால் நம்ம அல்பினோ அப்படின்னு அல்பினோ டிசீஸ்னு கூட சொல்லலாம்.
ப்ளஸ் இன்ஃபெக்ட் ஆன பிளான்ட்டில் வந்துட்டு டில்லரிங் அதிகமாக அடிச்சிருக்கும், சரிங்களா? இன்னொன்று சாண்டல் ஸ்பைக் டிசீஸ். இப்போ ஹெல்தி ட்ரீக்கும் டிசீஸ்டு ட்ரீக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க. சாண்டலில் வரக்கூடிய ஒரு டிசீஸ் விச் இஸ் டியூ டு பைட்டோபிளாஸ்மா. இதில் வந்துட்டு லீவ்ஸோட சைஸ் ரெடியூஸ்டாக இருக்கும், அண்ட் பிரான்ச்சஸ் பிகம் ஸ்டிஃப் அண்ட் பாயிண்டட் ஸ்பைக் லைக் ஸ்ட்ரக்சர், ஹென்ஸ் இட்ஸ் நேம் இஸ் சாண்டல் ஸ்பைக். லிட்டில் லீஃப், லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சல், இதனுடைய வெக்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஹிசிமோன ஸ்பைசிட்டிஸ் இதனுடைய வெக்டர், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஆக்சிலரி பட்ஸ் ஆர் இன்டியூஸ் டு ஃபார்ம் வெரி ஸ்மால் குளோராட்டிக் லீவ்ஸ் இன் கிளஸ்டர்ஸ் கிவிங் தி பிளான்ட் ஏ புஷி அப்பியரன்ஸ். அதான் வந்து லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சாலோட பெக்குலியர் சிம்டம். அதனுடைய வெக்டர் பார்த்துக்கோங்க. ஃபில்லோடி அப்படிங்கிறது க்ரீன் ஃப்ளவரிங், அதுக்கு இன்னொரு பேர் தான் ஃபில்லோடின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாமே ஹைப்பர் ட்ராபீட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டூ க்ரீன் லீஃபி ஸ்ட்ரக்சர்ஸ். ஹைப்பர் ட்ராபி ஹைப்பர் பிளாசியா ரெண்டு இருக்குது. இப்போ ஹைப்பர் ட்ராபி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் இன் க்ரோத், அதாவது ஹைப்பர் ட்ராபி. இன் கேஸ் ஆஃப் ஹைப்பர் பிளாசியா அப்படிங்கிறது இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ், செல் சைஸ், இன்க்ரீஸ் இன் செல் சைஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ், அதை தான் வந்து நம்ம ஹைப்பர் பிளாசி அப்படின்னு சொல்லுவோம். பில்லோடி அஃபெக்ட் ஆன பிளான்ஸ் எல்லாமே ஹைப்பர் ட்ராபி ஆகியிருக்கும். எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் பில்லோடி ஆஃப் செசம், பில்லோடி ஆஃப் சென்ஹெம்ப். இன்னொன்று எல்லோயிங், ஆஸ்டர் எல்லோஸ், எல்லோட் ஆஃப் ரைஸ், இதெல்லாமே பைட்டோபிளாஸ்மாவில் ஆகியிருக்கும் இந்த டிசீஸ் எல்லாமே. இப்போ நம்ம பைட்டோபிளாஸ்மாவை பற்றி ஓரளவு பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் என்ன மெயினாக பார்க்கணும்னா பைட்டோபிளாஸ்மோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒன்று பார்த்துக்கோங்க. அதனுடைய டாக்ஸானமி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஒன் மார்க் கேட்கலாம். அதனுடைய வெக்டர்ஸ் பேஸ் பண்ணி ஒன் மார்க் கேட்கலாம், சரிங்களா? இப்போ ஸ்பைரோபிளாஸ்மா, ஸ்பைரோபிளாஸ்மாலையுமே ஹிஸ்ட்ரி பார்த்துக்கோங்க. அலைஸ்மேன் புக்கில் பார்த்துட்டு இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம கல்ச்சர் பண்ணலாம், விச் கிவ்ஸ் ஃப்ரைடு எக் லைக் அப்பியரன்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் கல்ச்சர் மீடியா. இதுலேயுமே வந்துட்டு பிளான்ட் வந்து ஸ்டண்ட் ஆகும், இன்டர்னோடு எல்லாமே ஷார்டன் ஆயிரும், பஞ்சி அப்பியரன்ஸாக கொடுக்கும். இதில் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக் சிம்டம்னு பார்த்துக்கிட்டோன்னா ப்ராட் குளோராட்டிக் ஸ்ட்ரைப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் வென் த பிளான்ஸ் அஃபெக்டட் பை ஸ்பைரோபிளாஸ்மா குன்கெல்லி இன் மெய்ஸ். இதில் வந்துட்டு நான் எம்எல்ஓ டிசீஸ், மைக்கோபிளாஸ்மா லைக் ஆர்கானிசம்ஸ், பைட்டோபிளாஸ்மா டிசீஸ் எல்லாமே நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் இதெல்லாம் முக்கியமான ஒன் மார்க். இது இல்லாமல் ஒரு சில டிசீசஸ் இருந்தது இருக்கும், அதையும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இது வந்து எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இது மெயினாக வந்து ஃப்ளோயம் மூலமாக தான் டிரான்ஸ்மிட் ஆகுது, இன்செக்ட்ஸ் மூலமாகவும், கிராஃப்டிங், சீட், டாடர், இது மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது. நேச்சுரல் மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு ஃப்ளோயம் ஃபீடிங் லீஃப் ஹாப்பர்ஸ், ஹோமோப்டிரா சிக்காடிலிடே அந்த ஃபேமிலியில் வரக்கூடியது. லீஃப் ஹாப்பர் தான் இஸ் அன் ஏஜென்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்மிஷன் திஸ் டிசீஸ். ஃபார் ஐஸ் எல்லோட் ஆஃப், இதனுடைய சிம்டம்னு பார்த்துட்டோம்னா இன்ஃபெக்ட் ஆன லீஃப் டில்லரிங் அதிகமாக இருக்கும். யூஸ்வலாக வந்து சின்ஸ் திஸ் பேதஜன் ரெக்வயர்ஸ் லிவிங் ஹோஸ்ட், த இன்ஃபெக்டட் பிளான்ஸ் சர்வைவ் அன்டில் மெச்சூரிட்டி, வெரி ரேர்லி த பிளான்ட் வில் கெட் டை, தே ப்ரொடியூஸ் வெரி புவர் பேனிக்கல்ஸ் ஆர் நன் அட் ஆல், சரிங்களா? பொதுவாக பைட்டோபிளாஸ்மா அல்லது ஸ்பைரோபிளாஸ்மாவில் அஃபெக்ட் ஆகக்கூடிய பிளான்ட் வந்துட்டு இன்ஃப்ளோரசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது, அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஸ்டெரைல் நேச்சராக தான் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளான்ஸ் இன்ஃபெக்டட் லேட் மே நாட் ஷோ எனி சிம்டம்ஸ் அப்பியர் ஆன் ரட்டன் பிளான்ஸ் க்ரோன் ஃப்ரம் ஸ்டபிள், சரிங்களா? இதனுடைய டிரான்ஸ்மிஷன் வெக்டர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. லீஃப் ஹாப்பர்ஸ், நெஃபரோட்டிக்ஸ் சின்க்டிசெப்ஸ், நெஃபரோட்டிக்ஸ் வைரசன்ஸ், நெஃபரோட்டிக்ஸ் நைக்ரோபிக்டஸ், நெஃபரோட்டிக்ஸ் சின்க்டிசெப்ஸ், கிராசி ஷூட் டிசீஸ் ஆஃப் சுகர் கேன், இது நம்ம பஞ்சு டிசீஸ்ன்னு சொல்லலாம், லீஃப் டஃப்ட், எல்லோயிங் டிசீஸ், அல்பினோ டிசீஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அல்பினோம் அப்படின்னு சொல்கிறோன்னா குளோரோஃபில் வந்து லாஸ் ஆகுறதுனால அல்பினோ டிசீஸ்ன்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு நிறையா டில்லர்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா குளோரோஃபில் லாஸ் ஆகும், அது முக்கியமான சிம்டம். கிராஸ் லைக் அப்பியரன்ஸ் கிடைக்கும், ஏன்னா எக்ஸசிவ் டியூ டு எக்ஸசிவ் டில்லரிங், அதனால தான் கிராஸ் ஷூட் டிசீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அஃபெக்டட் கிளம்ப்ஸ் எல்லாமே ஸ்டண்டர்ட் ஆகிரும். ஆக்சிலரி பட் வந்து ப்ரோலிஃபரேட் ஆகும், அதெல்லாம் முக்கியமான சிம்டம்ஸ். ப்ரைமரி டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது செட்ஸ் மூலமாகவும் கட்டிங் நைஃப்ஸ் மூலமாகவும் டிரான்ஸ்மிட் ஆகுது, செகண்டரி டிரான்ஸ்மிஷன் ஹாப்பர் மூலமாக, இது ப்ரோடிஸ்டா மொயஸ்டா அப்படிங்கிற ஒரு ஹாப்பர் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது. இதான் நீங்கள் பார்த்த கிராசி ஷூட் ஆஃப் சுகர் கேன் சிம்டம். செசாமில் வந்து பார்த்திங்கன்னா லைக் பிரிஞ்சாலில் என்ன சிம்டமோ அதே தான் இதுலேயும் வரும். என்ன
லீஃப்லெட்ஸ் சைஸ் சின்னதாகிறது, இன்டர்னோட லென்த்து சின்னதாகிறது, வைரஸ் சென்டர் ஃப்ளவர்ஸ் ஃபார்ம் ஆகிறது, இன்ஃப்ளோரசன்ஸ் ஃபார்ம் ஆனாலும் சீடு செட் ஆகாமல் ஸ்டிரைல் நேச்சரில் இருக்கும். இதனுடைய லீஃப் ஹாப்பர் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஒரோசியஸ் ஆல்பிஸ் இன்விக்டஸ், வேரஸ் இன் கேஸ் ஆஃப் பிரிஞ்சால் தி வெக்டர் இஸ் ஹிசியமோனஸ் பைசிட்டிஸ். பிரிஞ்சாலில் டிரான்ஸ்மிஷன் ஃபேக்டர் ஹிசியமோனஸ் பைசிட்டிஸ், அதே தான் வரும் சிம்டம்ஸ் எல்லாமே. ஸ்பைரோப்ளாஸ்மா, இந்த ஸ்பைரோப்ளாஸ்மோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஸ்பெக்டில் ஏதாச்சும் ஒன் ஆர் டூ ஒன் மார்க் கேட்கலாம். இதனுடைய சைஸ் பார்த்துக்கோங்க, இதோட சைஸ் அதோட சைஸ் கம்பேர் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஹெலிக்கல் ஃபிலமெண்ட்ஸ் ஆர் மொட்டைல், இது வந்து எப்படின்னா ஸ்க்ரூ ஷேப்டு மொட்டைலிட்டி இதில் இருக்கும். வைரஸ் இன் கேஸ் ஆஃப் ஸ்பைரோப்ளாஸ்மா அப்படி எந்த விதமான மொட்டைலிட்டியும் இருக்காது. இதனுடைய டெம்பரேச்சர் க்ரோ ஆப்டிமல் டெம்பரேச்சர் ஃபார் க்ரோத் லைஸ் பிட்வீன் 20 to 41 degrees Celsius. இட் ரெக்வயர்ஸ் கொலஸ்ட்ரால் ஃபார் இட்ஸ் க்ரோத். இதுவுமே லீஃப் ஹாப்பர்ஸ் தான் மெயின் ஏஜென்ட் ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் திஸ் பேத்தஜன். இதுவுமே வந்துட்டு ரெசிஸ்டன்ட் டு பெனிசிலின் பட் இன்ஹிபிட்டட் பை எரித்ரோசின் ஆஸ் வெல் அஸ் டெட்ராசைக்ளின். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச டிசீஸ் அப்படின்னு இப்போ சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கான்ஸ்டன்ட் சரிங்களா, ஸ்பைரோப்ளாஸ்மா கொன்கெல்லா. சிட்ரஸ் ஸ்டபான் டிசீஸ், இதனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனுடைய சிம்டம்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரூட் ஆஸ்பெக்டில் ஃப்ரூட் வந்து மம்மிஃபைட் ஆயிரும், சீட்ஸ் ஸ்டிரைல் நேச்சராக இருக்கும், இன்ஃபெக்ட் ஆன பிளான்ட்டோட ரூட் டெட் ஆகிரும், பார்க் ரொம்ப திக்காக இருக்கும், லீஃப் நார்மலாக குளோரோசிஸ் ஃபார்ம் ஆகும், பிளாச்சிங் ஃபார்ம் ஆகும், அப்பியர் ஆன லீவ்ஸ் ஃப்ரூட்ஸ் ஸ்டெம்ஸ் எல்லாத்துலேயுமே இதனுடைய சிம்டம் எக்ஸ்ப்ரெஸ்ஸாக இருக்கும், இன்டர்னோட ஷார்ட்டராக இருக்கும், அஃபெக்ட் ஆன ட்ரீஸோட வந்து பார்த்திங்கனாக்கா அதனுடைய ட்விக்ஸ் பிரான்ச் எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக அப்வேர்டாக இருக்கும். அந்த பேத்தஜன் இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் பேத்த டிசீஸ் இஸ் ஸ்பைரோப்ளாஸ்மா சிட்ரி. இது வந்து இங்கே இன்ஃபெக்ட் ஆன ஹெல்தி அண்ட் இன்ஃபெக்ட் ஆன ஃப்ரூட்டை வந்து நீங்கள் பார்த்துடலாம். கான்ஸ்டன்ட் இதனுடைய சிம்டம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லோயிஷ் ஸ்ட்ரீக்ஸ் வந்து யங்கஸ்ட் லீவ்ஸில் இருக்கும், இன்டர்னோட எல்லாமே ஷார்டனடாக இருக்கும், காப்ஸ் ஸ்மாலராக இருக்கும், டேசல் வந்து ஸ்டெரைலாக இருக்கும். ஸோ தெர் இஸ் ஆல்சோ ஏ ப்ரோலிஃபரேஷன் ஆஃப் சக்கர் ஷூஸ் அண்டு ரூட்ஸ் சரிங்களா. இதனுடைய பேத்தஜன் வந்துட்டு ஸ்பைரோப்ளாஸ்மா கொன்கெல்லா. இதனுடைய லீஃப் ஹாப்பர்ஸ் டல்புல்லஸ் எலிமேட்டஸ், டல்புல்லஸ் மைடிஸ், கிராமினெல்லாம், நைகிரிஃப்ரான்ஸ். இப்போ நம்ம மொலிகுட்ஸ் பற்றி ஓரளவு பார்த்துருக்கோம், இப்போ நம்ம ஆல்கல் பேராசைட்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த ஆல்கல் பேராசைட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான், பட் இது வந்து சீரியஸான எக்கனாமிக் டிசீஸை காஸ் பண்ணாது, மைல்டாக பார்த்துக்கோங்க. இது வந்து யூகேரியாட் சரிங்களா. இது வந்து இதில் வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு யூனிக்யூ கேரக்டரிஸ்டிக்ஸ், டிஃப்ரென்ஷியேட்டிங் கேரக்டர்ஸ் வென் கம்பேர் வித் அதர் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ். தே ரீப்ரொடியூஸ் பை ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ப்ராசஸ். இதனுடைய செல்வால் தின்னாகவும் ரிஜிடாகவும் இருக்கும், இதெல்லாம் தேவையில்லை. தே ஆர் மொட்டைல் வித் ஹெல்ப் ஆஃப் ஃப்ளெஜெல்லா. இதில் வந்துட்டு ரெண்டு விதமான ஸ்போர், ஒன்று மொட்டைல் ஜூ ஸ்போர், நான் மொட்டைல்னா ஏப்ரான ஸ்போர். இதனுடைய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கேமிட்ஸ், இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் காமன் தான். இதனுடைய டிவிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, குளோரோபைகோ பைட்டா, இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்கலாம். இது வந்து இது இந்த செஃப்ளூரஸ் காஃபி ரெட் ரெஸ்ட் ஆஃப் காஃபி, செஃப்ளூரஸ் வைரஸ் ரெட் ரெஸ்ட் ஆஃப் டீ, செஃப்ளூரஸ் பேராசிட்டிகஸ் ரெட் ரெஸ்ட் ஆஃப் டீ, கோவா மேங்கோ சிட்ரஸ், செஃப்ளூரஸ் ஸ்பீசிஸ் ரெட் ரெஸ்ட் ஆஃப் பெப்பர், ஃபிக், பொகைன்வில்லு, இந்த ஆஸ்பெக்டில் ஒன் மார்க் கேட்கலாம். இதில் பார்த்துக்கோங்க, இப்போ நம்ம ரெட் ரெஸ்ட் ஆஃப் மேங்கோன்னு பார்க்கும்போது செஃப்ளூரஸ் பேராசிட்டிகஸ். இதனுடைய லீஃப் இன்ஃபெக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எல்லோ க்ரீன் பின் பாயிண்ட் ஆர் டிஸ்க் வந்து அப்பர் லீஃப் சர்ஃபேஸில் அப்பியர் ஆகும். இது இந்த பேத்தஜன் வந்து எதுக்கும் எதுக்கும் இடையில் இருக்கும்னா கியூட்டிக்கலுக்கும் எபிடெர்மிஸ்க்கும் இடையில இருக்கும், ஆர் பிட்வீன் தி எபிடெர்மிஸ் அண்டு பேலிசைட் செல்ஸ்க்கு இடையில இருக்கும். இந்த ஆல்கள் வந்துட்டு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் மூலமாக தான் மெயினாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஹோஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே. இந்த கலர் வந்துட்டு இனிஷியலாக க்ரீன்லேருந்து ஆரஞ்சுக்கு மாறிடும், இனிஷியலாக க்ரீனில் இருக்கும் லேட்டர் ஆரஞ்சுக்கு மாறிடும். இந்த இதில் வந்துட்டு க்ரீன் ஐலாண்ட் அப்பியர் அரவுண்ட் தி ஆல்கல் க்ரோத், க்ரீன் ஐலாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் இனிஷியலாக. இது வந்து ஒரு சில ஃப்ரூட்டிங் பாடிஸ் ஸ்போரோஃபோர்ஸ் ஃபார்ம் பண்ணும், ஸ்டெரைல் ஹேர்ஸுமே ஃபார்ம் பண்ணும். இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆரஞ்சு பிக்மெண்ட் வென் இட் கன்வெர்ட்ஸ் ஃப்ரம் க்ரீன் கலர் டு ஆரஞ்ச் கலர், தேர் ஷுட் பி சம் பிக்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் கலர் சேஞ்ச். இந்த பிக்மெண்ட் நேம் இஸ் ஹெமட்டோக்ரோம். இது ஒன் மார்க்கில் கேட்கலாம் சரிங்களா.
இது வந்து ரெட் ரெஸ்ட் ஆஃப் மேங்கோ சஃப்ளூரஸ் வைரஸன்ஸ் ஆர் சஃப்ளூரஸ் பேராசிட்டிகஸ். ஸ்டெம் இன்ஃபெக்ஷனை பார்க்கும்போது ஸ்டெம்மில் வந்துட்டு இனிஷியலாக ஆல்வல் ஸ்பாட் டார்க் கிரே அல்லது பர்பிள் கலரில் இருக்கலாம். ரெயின் பெஞ்சுது அப்படின்னா இது வந்து டிப்பிக்கல் ரஸ்டி ரெட் கலருக்கு மாறிடும். பார்க்ஸ்மே ரொம்ப ஸ்கேலியாக இருக்கும், அங்கங்கே கிராக் விழுந்திருக்கும். இந்த ஆஸ்பெக்டில் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்பலாம் முக்கியம் கிடையாது. இதனுடைய ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே ஸ்பரான்ஜியோ ஃபோர்ஸ் சீட்டே இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஏசெக்ஷுவல் ரீப்ரொடியூசிங் ஆர்கன்ஸ். ஸ்பரான்ஜியோ ஃபோர்ஸில் தான் வந்து ஜூஸ்போர் இருக்கும். இந்த ஜூஸ்போர் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா வெசிக்கலில் தான் வந்துட்டு டெர்மினேட்டே, அங்கே தான் மெச்சூரேஷன் நடக்கும். இந்த ஜூஸ்போர் வந்துட்டு யூஸ்வலாக வெசிக்கலில் இருந்துட்டு 8 to 30 ஜூஸ்போர்ஸ் வந்து ஆஸ்ட்ரியல் மூலமாக வெளியே வரும். எகைன் இந்த சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப டீட்டெயிலாக தெரியணுங்கிற விஷயம் இல்லை. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த கேமிடேஞ்சியா அரைஸ் இன் தி தேலஸ் அஸ் லார்ஜ் செசைல் அண்ட் ஃப்ளாஸ்க் ஷேப்டு செல்ஸ். இதில் வந்துட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் 8 to 32 யூஸ்வலாக 16 பைஃப்ளஜெல்லேட் ஐசோகேமிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். இதில் வந்து காப்புலேஷன் நடக்கும். டூ ஐசோகேமிட்ஸ், ரெண்டு சிமிலியர் சைஸில் இருக்கக்கூடிய கேமிட்ஸ் கிடையில செக்ஷுவல் ஃபியூஷன் நடக்கும். ஃபியூஷன் நடந்து ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜைகோட் நடந்ததுக்கப்புறம் அதில் மியாசிஸ் நடக்கும். மியாசிஸ் வந்துட்டு ஒவ்வொரு மைக்ரோ ஸ்பொராஞ்சியத்துலேயும் நடந்து 4 குவாட்ரிஃப்ளஜலேட் மைக்ரோ ஜூஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும். மைக்ரோ ஜூஸ்போர்ஸ் அகைன் இட் இன்ஃபெக்ட் தி ஹோஸ்ட். இதனுடைய மோட் ஆஃப் ஸ்ப்ரெட்னு பார்த்தோம்னாக்க விண்டு அப்புறம் ரெயின் ஸ்ப்ளாஷஸ். இப்போ ஃபாஸ்டிடியஸ் வாஸ்குலர் பாக்டீரியா ஆர் ரிக்கெட்ஸ் லைக் பாக்டீரியா, இதை வந்து பார்க்கும்போது சுகர் கேன் ரெட்டர்ன் ஸ்டன்டிங் வந்து பார்க்கலாம். இது வந்து ரிக்கெட்ஷியா லைக் ஆர்கனிசத்தில் வரும். இதில் மொலிக்யூல்ஸ் அந்த கேட்டகரியில் வரக்கூடிய டைப்பு. இது வந்து கிராம் பாசிட்டிவ், இதான் வந்து உங்களுக்கு ஃபேமஸான ஒன் மார்க். இதில் தே லேக் ஃப்ளஜெல்லா. இதை வந்துட்டு செல்வால் இருக்குது, வேர் அஸ் இன் கேஸ் ஆஃப் எம்எல்ஓ ஸ்பைரோப்ளாஸ்மாலாம் இருக்காது. இதில் வந்துட்டு மோஸ்ட்லி இட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஜைலம் ஆர் ஃப்ளோயம், வேர் அஸ் இன் கேஸ் ஆஃப் பைட்டோப்ளாஸ்மா ஸ்பைரோப்ளாஸ்மா இட் கம்ப்ளீட்லி ரெஸ்ட்ரிக்டட் டு ஃப்ளோயம். இட் நீட் இன்செக்ட் ஃபேக்டர்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்மிஷன். நெமெட்டோடு இது பெஸ்ட், ஒரு சில நெமெட்டோடு ரெஸ்பான்சிபிள் ஃபார் ட்ரான்ஸ்மிட்டிங் திஸ் pathogen. Best example, yellowing disease of grey point is transmitted by Zipinema index. இதில் வந்துட்டு xylem limiting, phloem limiting ரெண்டு இருக்குது. Xylem limiting RLB can be cultured artificially than phloem limiting. அதுக்கு example, Pierce disease of grape vine. சரிங்களா, இது xylella fastidiosங்கிற pathogen responsible for this disease. Penicillin is effective against RLB. And is sensitive to high temperature. Since it possesses cell wall, it is highly sensitive to penicillin. இதில் வந்து ரெண்டு குரூப்ஸ் இருக்குது, ஒன்று xylem limited, இன்னொன்று phloem limited. xylem limited என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. xylem limitedல xylella fastidiosa வரும். இது வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா நெமெட்டோட் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது, ஜிப்பினிமா இண்டெக்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது, கிராஃப்டிங் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது, லீஃப் ஹாப்பர்ஸ் சிக்காட் எலிடே ஸ்பிட்டல் பக்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது. இன்னொன்று ஆல்மண்ட் லீஃப் ஸ்கார்ச். திஸ் டிசீஸ் ஆல்சோ ஏ ஸைலம் லிமிடெட் ஆர்எல்பி. ஃபோனி டிசீஸ் ஆஃப் பீச் ஸைலம் ஃபேஸ்டியா, திஸ் இஸ் ஆல்சோ ஸைலம் லிமிடெட் ஆர்எல்பி. இதனுடைய ஜென்ரல் சிம்டம் நெக்ரோசிஸ், ஸ்டன்டிங், இதனுடைய விகர் டிக்ளைன் ஆகிறது, ஹீல்டு ரிடக்ஷன் ஆகும். சுகர் கேன் ரெட்டர்ன் ஸ்டன்டிங், கிளாவிபாக்டர் ஸைலி சப்ஸ்பீசி ஸைலி. இது வந்து கிராம் பாசிட்டிவ், இதுதான் அது முக்கியமான ஒன் மார்க். இப்போ ஃப்ளோயம் லிமிட்டட்னு பார்க்கும்போது சிட்ரஸ் கிரீனிங், இதுதான் ஃபேமஸான ஒன் மார்க், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன் மார்க். விச் இஸ் ட்ரான்ஸ்மிட்டட் பை சிட்ரஸ் சில்லா, டயஃபோரினா சிட்ரி, க்ளோவர் கிளப் லீஃப், பொட்டேட்டோ லீஃப் லெட் ஸ்டன்ட், இதெல்லாம் ஃப்ளோயம் லிமிட்டட் வரும். ஆரல் வில்ல எதெல்லாம் ஜைலம் லிமிடெட், எதெல்லாம் ஃப்ளோயம் லிமிட்டட்னு பார்த்துக்கோங்க. இதில் ஃப்ளோயம் லிமிட்டடில் சிட்ரஸ் கிரீனிங் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன் மார்க். இதனுடைய ஜென்ரல் சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டன்டிங், எல்லோயிங் ஆஃப் யங் லீவ்ஸ், ப்ரீமெச்சூர் டெத் ஆஃப் தி என்டையர் பிளான்ட். இது வந்து லீஃப் ஹாப்பர்ஸ் மூலமாகவோ, டாடர் மூலமாகவோ, கிராஃப்டிங் மூலமாகவோ ட்ரான்ஸ்மிட் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குற சிட்ரஸ் கிரீனிங்கோட சிம்டம் இது சில்லிடு, இன்ஃபெக்டான ஃப்ரூட் பார்க்குறீங்க. ஜைலம் இன்ஹெபிட்டிங் ஃபைசோடியஸ் வாஸ்குலர் பாக்டீரியாங்கிறது ராட் ஷேப்டு பாக்டீரியா, மேக்ஸிமம் கிராம் நெகட்டிவ் தான், எல்லாமே கிராம் நெகட்டிவ் எக்ஸப்ட் ஒன் ஜீனஸ், தட் இஸ் கிளாவிபாக்டர் ஸைலி சப்ஸ்பீசி ஸைலி, சுகர் கேன் ரெட்டர்ன் ஸ்டன்டிங். அது மட்டும்தான் கிராம் பாசிட்டிவ், விச் இஸ் ட்ரான்ஸ்மிட்டட் பை மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்மிஷன். சரிங்களா, விச் கேன் பி க்ரோன் இன் ஆர்டிஃபிஷியல் மீடியா.
இது வந்து மெயினாக லீஃப் ஹாப்பர்ஸ் மூலமாகவும் ஸ்பிட்டல் பர்க்ஸ் மூலமாகவும் ட்ரான்ஸ்மிட் ஆகுது. இது சைலம் இன்ஹேபிட்டிங் எஃப்விபி நோ ட்ரான்ஸ்ஓவரியல் ட்ரான்ஸ்ஓவரியல் ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்னா, த பேதஜன் ட்ரான்ஸ்மிட் ஃப்ரம் பேரண்ட் பெஸ்ட் டு தேர் ஆஃப் ஸ்ப்ரிங் த்ரோ எக்ஸ். எக்ஸ் மூலமாக ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டு இன்னொரு ஜெனரேஷனுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் பேத்தஜன் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அது வந்து நம்ம ட்ரான்ஸ்ஓவரியல் ட்ரான்ஸ்மிஷன் நம்ம சொல்லுவோம். வேறஸ் இன் கேஸ் ஆஃப் ஃப்ளோயம் இன்ஹேபிட்டிங் பேக்டீரியா அதுவுமே ரிஜிட் ராட் ஷேப்டு கிராம் நெகட்டிவ். இது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் மீடியாவில் கல்ச்சர் பண்ண முடியாது. வேறஸ் இன் கேஸ் ஆஃப் சைலம் இன்ஹேபிட்டிங் எஃபிபி வி கேன் கல்ச்சர் இட். இதில் ட்ரான்ஸ்மிஷன் பார்த்திங்கனாக்கா லீஃப் ஹாப்பர் சிலிட் இதில் வந்து ட்ரான்ஸ்ஓரியல் ட்ரான்ஸ்மிஷன் நடக்கும். வித் திஸ் ஐ எம் கன்க்ளூடிங் த பார்ட் ஃபோர் ஆஃப் திஸ் கிராஷ் கோர்ஸ் பேட் 201 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிளான்ட் பேத்தாலஜி. நான் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக தான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன அந்த முக்கியமான கான்செப்ட்ஸ் லைக் அந்த ஃப்ளஜெல்லா அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிக்கோங்க. ஃபைட்டோபிளாஸ்மா டிசீசஸ் ஸ்பைரோபிளாஸ்மா டிசீசஸ் எது எதெல்லாம் ஜைலம் இன்ஹேபிட்டிங் எஃபிபி ஃப்ளோயம் இன்ஹேபிட்டிங் எஃபிபி இதனுடைய ஹிஸ்ட்ரி ஃபைட்டோபிளாஸ்மாவோட செல் சைஸ் ஸ்பைரோபிளாஸ்மாவோட செல் சைஸ் இது வந்து பெனிசிலினுக்கு எகெயின்ஸ்டாக ஏன் இன்சென்சிட்டிவாக இருக்குது இந்த ஆஸ்பெக்டில் தான் ஒன் மார்க் கேட்பாங்க. சரிங்களா. அதேமாதிரி பேக்டீரியாலஜியில் இந்த முன்னாடி பார்த்து அந்த கிளாசிஃபிகேஷன் டாக்ஸானமி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கோங்க. அக்ரோ பேக்டீரியம் எந்த ஃபேமிலியில் வரும், சூடோமோனஸ் எந்த ஃபேமிலியில் வரும், ரைசோபியம் எந்த ஃபேமிலியில் வரும், இந்த ஆஸ்பெக்டில் தான் கேட்பாங்க. அதேமாதிரி அதில் முக்கியமான டிசீஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா பிஎல்பி இதனுடைய மோட் ஆஃப் என்ட்ரி ஹைடோத்தோட்ஸ் ஸ்டொமேட்டா இதெல்லாம் பார்த்துப்பாங்க. எது வழியாக என்ட்ரு ஆகுது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆஸ்பெக்டில் தான் ஒன் மார்க் வரும். எல்லாமே எக்ஸ்பெக்டடான ஒன் மார்க் தான் இதெல்லாமே. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்கள். நான் எப்படி படிக்கணும்னு தான் சொல்கிறேன் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். படிக்கிறது நீங்கள் தான், புக்கில் படிக்கணும். ஒரு ஐடியா தான் நான் கொடுத்துருக்கேன், முக்கியமானது மட்டும்தான் டச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது இந்த டாப்பிக்காச்சும் ஃபர்தராக இல்லை நடத்தணும் அப்படின்னா என் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணலாம். ஐ எம் ரெடி டு டேக் கிளாஸ் ஃபார் தட். தேங்க்யூ.